நகம் நகை பணம் சொத்து இடம் இது எல்லாமே கர்மா. இதில் நீங்கள் மாட்டி தான் ஆகணும், அனுபவிச்சு தான் ஆகணும். ஒருத்தர் ஒரு எனக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைங்க உங்கள்கிட்ட பேசி ஆகணும்னு கேட்குறாரு. நான் நம்பர் அனுப்புகிறேன் அவருக்கு. நம்பர் அனுப்பி நாலு நாளா ஐயா இப்போ ஃபோன் பண்ணலாமா, இப்போது உங்களை தொடர்பு கொள்ளலாமா, இந்த நிமிடம் உங்களுக்கு வசதியாக இருக்குமான்னு கேட்டுட்டே இருக்கார், ஃபோனே பண்ணல. அப்போ அவர் எது பாருங்க அந்த தடுக்குது. நீங்கள் நம்பரை வாங்கினோமா அடிச்சமா பேசணுமான்றப்போ அவர் கேட்குற, நீங்கள் என்னங்க தர்மம் பண்ணீங்கன்னா, நான் வந்து அங்கே ஒரு இடத்துல வந்து சாப்பாடு போடுறேங்க, அவங்களுக்கு காசு அமைச்சிருவங்கன்றார். அதெல்லாம் தர்மமே கிடையாது. உங்கள்கிட்ட பணம் இருக்கு, நீங்கள் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். தர்மம் வேற புண்ணியம் வேற. முருகர் வந்து நம்ம இடுப்புல ஒரு கயிறு கட்டிருக்காரு, நன்கு ரொம்ப இந்த பாதாள கொலுசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று இருக்காரு. நீ எக்ஸ்ட்ரீம் நீ மூழ்கிற அளவுக்கு வந்தப்பறம் அவருக்கு ஒன்று தூக்கிடுறாரு, தூக்கி வெளில விடுறாரு. திரும்ப நம்ம போயிட்டு பிரச்சனை திரும்ப போய் மூழ்குற, திரும்ப காப்பாத்துறாரு. அருணகிரார் என்ன சொல்றாருன்னா, நீ 1000 தடவை போய் முருகத்தை வேணுனாலும் கொடுப்பாரு. பாபு வந்து நல்லா கேட்டுங்க, அவர் பன்னி மூஞ்சி வாயின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க ஒரு படத்தில். அது யாமிருக்க பயமேன்னு சொல்லி நல்லா நல்லா பாருங்க, அந்த படத்தை பேர் யாமிருக்க பயமேன். அவருக்கு அதில் கேரக்டர் பன்னி மூஞ்சி வாங்கியிருந்தான். அந்த பன்னி மூஞ்சின்றது என்ன சொல்கிறாங்க, வராகியை சொல்கிறாங்க. ஸோ இப்போ வராகி யுகம்லாம் வரல, அப்பத்துலேருந்தே இருக்கு. வராகி முருகர் சிலை இருக்கோ, நீங்கள் நல்லா பாருங்கள், 2026-27 நடராஜர் சிலை இல்லாத வீடே இருக்காது. உறுதியாக எல்லாருமே நடராஜர் சிலை வச்சுறாங்க. ஏன்னா நிறைய பேர் நினச்சிருக்கோம் நடராஜர்னா வந்து ஐயோ இது வைக்கக்கூடாது. இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, இந்த கேலக்ஸி, இந்த கேலக்ஸி தான் நடராஜர். நீ எப்போ நடராஜர் சிலை வீட்டில், அப்போலாம் பாருங்கள் பணக்காரங்க மட்டும் தான் நடராஜர் வச்சுருப்பாங்க, ஏழை வீட்லேயோ இல்லை நடுத்தர வீட்லேயும் நடராஜர் இருக்காது. எல்லாரும் ஒரு பயத்துலேயே இருந்துட்டாங்க. வராகியும் முருகனும் எப்படி இப்போ இருக்கலாம், அது மாதிரி நடராஜர் சிலை இல்லாத வீடே இருக்காது. ஒரு விஷயம் கர்மா சொல்கிறேங்கம்மா, இந்த சிலை விற்கிறதுக்குன்னு ஒரு கர்மா இருக்குது. சாமி படம் எல்லாராலையும் கொடுத்துட முடியாது. நீங்கள் இந்த பேட்டி பார்க்குறவங்க இந்த காலண்டர் போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, சாமி காலண்டரு, ஒரு ஒரு 50 பேர் லிஸ்ட் எடுங்க, அது ஒரு 40 பேர் காணாமே போயிருப்பாங்க. யார் சாமி படம் விற்கணுமோ யார் கொடுக்கணுமோ அவங்களாலாம் கொடுக்கணும். ரெண்டு விஷயத்தை பார்க்கக்கூடாது எல்லாருக்குமே, அது நான் கிடையாது. இப்போ மனிதனாக பிறந்தவன் வந்து நடுத்தருக்கு வந்து நீ பிச்சை எடுப்பேன் சாப விடுவாங்க பார்த்துருக்கீங்களா, நீங்களாம் என்ன வர இப்போ நடுத்தருக்கு வந்து பிச்சை எடுப்பேனான்ட்டு. அந்த நடுத்தருக்கு பிச்சை எடுக்கிற சூழ்நிலை எந்த மனிதனுக்கும் வரக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த யாசகம் பிச்சை எடுத்து சாப்பிடுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரே ஒரு கர்மா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சாவு பயத்தை பார்க்கக்கூடாது. இந்த ரெண்டுமே வந்து ஒரு மனிதன் பார்க்கக்கூடாது. இந்த ரெண்டுமே வந்து இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தேன். பிராஸ்வீட் பொண்ணை கூட நீ தப்பாக சொல்லாது, அந்த பொண்ணோட விதி அந்த பொண்ணு அப்படி இருக்கா, இதுதான். ஸோ நீங்கள் அது அந்த கர்மா தான் மிகப்பெரிய அளவுக்கு வேலை செய்துன்றதை வந்து நான் ரியலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்கிறேன். இந்த பேட்டியை பார்க்குறவங்க இந்த அக்கா பொண்ணு ஓடிட்டா அப்படின்றக்கோ அந்த பொண்ணை தப்பாவோ இல்லை, உங்கள் இந்த குடும்பத்தில் வந்து இப்போ ஒரு படம் ஒன்று இருக்குது ஹீரம் சொல்லி, ஹீரம்னு ஒரு படம் பாருங்கள். ஒரு எவனோ ஒருத்தர் வருவான் அந்த பொண்ணை தப்பாக சொல்லுவாங்க, அந்த பொண்ணு சாவர அளவுக்கு போடலாம், அந்த மாதிரி பண்ணவங்களுக்கும் உண்மையில் நடந்திருக்கு. தேவையில்லாமல் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பற்றி தெரியாமல் தப்பாக சொல்லி அந்த பொண்ணோட இறந்து கடைசியில் இந்த பொண்ணுக்கு அதே பாதிப்பு வந்து இந்த பொண்ணு இப்போ வரைக்கும் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா என்னோடய பேட்டியை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது உண்மைங்க, நான் ஒரு பொண்ணு வாழ்க்கையில் விளையாடிட்டேன், அது என் பொண்ணு வாழ்க்கையில் காட்டுச்சுன்னா உணர்ந்துட்டாங்கனாலே போதும்ண்ணா. நம்ம மக்கள் வந்து உணர்ந்துட்டா பரவாயில்ல. அந்த டைம்ல என்ன சொல்றாங்கன்னா, நான் சாமி மேல பழிய கொண்டு வந்து போடுறாங்க. பண்ட தப்பெல்லாம் பார்த்துட்டு நிறைய கால் எதுக்கு வருதுன்னா, கடன் கிரெடிட் கார்டுல இஷ்டத்துக்கு தேய்ச்சிட்டு ஆனா சாமி மேல பழிய சொல்றாங்க. நகம் நகை பணம் சொத்து இடம் இது எல்லாமே கர்மா. இதில் நீங்கள் மாட்டி தான் ஆகணும், அனுபவிச்சு தான் ஆகணும். இதை தாண்டி வேறு என்ன பிரச்சனை இருக்குது, தீர்க்க முடியாத வியாதி இருக்கான்னு கேட்பேன். இல்லை ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறீங்களா, இல்லை வந்து நீங்கள் எவ்வளோ பணம் இருந்தாலும் இந்த வியாதி குணப்படுத்தக்கூடிய டாக்டர் சொல்கிறேன், அதெல்லாம் இல்லைன்னு வாங்க. இந்த நாலு தான் நகை பணம் சொத்து இடம். ஏன் என் ஃபேமிலியிலேயே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இடத்துக்காக சண்டை போய் எங்கள் அம்மாகிட்ட சொன்ன, நம்ம உற்றுமா அதை, நம்ம கர்மம் அப்படி தான் போகணுன்னு இருந்தால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கர்மம் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு ஒருத்தர் வந்து 10 லட்சம் ரூபா உங்களை ஏமாற்றிட்டாருன்னா, இந்த நீங்கள் 10 லட்சம் ரூபா ஏமாறல அப்படின்னா உங்களுக்கு நோய் வந்திருக்கும்.
அந்த நோய்க்கு நீங்க நாஸ்பிலியோ 10 லட்சம் கட்டிருப்பீங்க. இது உண்மை சத்தியம். நீங்க நகையை ஒருத்த எழுதுக்கிறீங்களா ஏமாத்திட்டாங்கன்னா அது கண்டிப்பா உங்க நோயா வந்திருக்கும். அப்ப இதோட போச்சேன்னு நினைச்சிட்டீங்கன்னா திரும்ப வந்துடும். எங்கேயும் போகாது. நீங்க கஷ்டப்பட்ட பொருள் என்னைக்குமே போவே போகாது. அதுக்கு நான் பல சம்பவம் சொல்லுவேன். அந்த மனநிலைக்கு மட்டும் வந்துட்டீங்கன்னா போதும். இவங்களா வேதனையை தேடிக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க. அவரவர் துன்பத்துக்கு யாருமே காரணம் கிடையாது. அவங்கவங்க தான் காரணம். உண்மைதானா? உண்மைதானா? ஒரு அம்மா வந்து நான் ஒரு பேட்டியில சொன்ன மாதிரி 8 வருஷம் குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பிறகுது. ஆனா சிசேரியனா பிறந்துச்சேன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த அவங்களே அங்க துன்பத்தை தேடிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் இறைவன்கிட்ட போ விட்டுருவோம். அந்த சரணாகதி இல்ல இருக்கிறதுக்கு நன்றி சொல்ல பழகிட்டானாலே கடவுள் அள்ளி அள்ளி கொடுக்கறாருனா உண்மை. அது இருக்கிறதுக்கு நன்றி வந்து நீங்க நீங்க நினை சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செகண்ட்ல வந்து நான் சொல்றேன். இந்த தர்மம் உங்களை எப்படி காப்பாற்றும் நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நீங்க ஒருத்தர் நேற்று ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்றாரு, அவர் மதி பாருங்க விதி மதின்னு சொல்லி நான் ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். விதி வழியாக தான் மதி மனுஷன் போவான். அப்போ அவனுக்கு நல்ல கர்மம் இருந்தால் மதி அவனை செயல்பட வைக்கும். ஒருத்தர் ஒரு எனக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைங்க உங்ககிட்ட பேசி ஆகணும்னு கேட்குறாரு. நான் நம்பர் அனுப்புறேன் அவருக்கு. நம்பர் அனுப்பி 4 நாளா ஐயா இப்போ ஃபோன் பண்ணலாமா, இப்போது உங்களை தொடர்பு கொள்ளலாமா, இந்த நிமிடம் உங்களுக்கு வசதியாக இருக்குமான்னு கேட்டுகிட்டே இருக்கார். ஃபோனே பண்ணல. அப்போ அவர் எது பாருங்க அந்த தடுக்குது. நீங்கள் நம்பரை வாங்கினோமா அடிச்சமா பேசணுமான்றப்போ அவர் கேட்குற, நீங்கள் என்னங்க தர்மம் பண்ணீங்கன்னா, நான் வந்து அங்கே ஒரு இடத்துல வந்து சாப்பாடு போடுறேங்க, அவங்களுக்கு காசு அமைச்சிடுவேங்கன்ற. அதெல்லாம் தர்மமே கிடையாது. உங்கள்கிட்ட பணம் இருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். தர்மம் வேற புண்ணியம் வேற. இதில் இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு பண்ணுறதுக்குன்னு நான் இப்போ எனக்கு யார் இந்த குழந்தைங்களுக்கு மிஷினை தரனாலும் இப்பெல்லாம் வாங்குறதே இல்லை. அவங்களோட கர்மா என்ன, உங்களுக்கு வந்து என்னமா பிரச்சனை, இந்த இந்த ராசி இந்த கிழமை பிறந்தவங்க இருக்காங்களா, நீங்கள் பேட்டி பார்க்குறவங்க கூட சொல்லுவாங்க இந்த இருக்காங்களான்னு கேட்டு தான் ஓகே ரைட் உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது நீங்கள் பண்ணுங்கன்றது. ஸோ மனிதன் வந்து இந்த ஒரு மனக்குழப்பத்திலே இருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் தெய்வம் சோதிக்குது, தெய்வத்துக்கு மேலே பழியை போடுறது எல்லாமே இவங்களா தேடிக்கிட்டு இவங்களா அனுபவிச்சுட்டு கடைசியில் முருகர் என்ன சோதிக்கிறாருன்றாங்க. நானே அந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேல இது முருகர்லாம் சோதிக்கலையா? முருகர் தான் நீ வந்து முருகர் வந்து நம்ம இடுப்புல ஒரு கயிறு கட்டிருக்கிற நங்குற மாதிரி இந்த பாதாள கொலுசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்னு இருக்காரு. நீ எக்ஸ்ட்ரீம் நீ மூழ்கிற அளவுக்கு வந்தப்பறம் அவருக்கு தூக்கிறார், தூக்கி வெளில விடுறாரு. திரும்ப நம்ம போயிட்டு பிரச்சனை திரும்ப போய் மூழ்குற திரும்ப காப்பாத்துறாரு. அருணகிரார் என்ன சொல்றாருன்னா, நீ 1000 தடவை போய் முருகர்கிட்ட வேணாலும் கொடுப்பாருன்றாரு. 1000 தடவை நீ போய் வேண்டாம் இதை கூட அதை கூட இதை கூட கொடுத்துக்கிட்டே இருப்பார். போய் எடுத்துப்போம். ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க வந்து நீங்க யாருக்கிட்ட ஒன்னாலும் இருங்க, உண்மையா இருக்கீங்களா இல்லையா, முருகன்கிட்ட மட்டும் உண்மையா இருங்க. நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் முருகன். அதனாலதான் வந்து இப்ப நேத்து ஒரு விஷயம் ஒண்ணு படிச்சேன். நீங்க வந்து எப்பேற்பட்ட பாவமோ எவ்வளவு பேர் தப்பு கூட வாழ்க்கையில பண்ணிருங்களேன், கடல் முன்னாடி போய் நின்று முருகா முருகான்ட்டு 3 வாட்டி நீங்க எவ்வளவு கத்த முடியுமோ கத்தி மனசில் இந்த இந்த இதே சொல்லி நான் தப்பு பண்ணிட்ட மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக இந்த கடல் உங்களை மன்னிக்கும், அந்த இயற்கை மன்னிக்கும். இது சத்தியம். இந்த பக்கம் முருகரா அப்படியே கட் பண்ணால் இப்போ ஒருத்தர் கேட்குற இது என்ன சாய்பாபா ட்ரெண்ட் ஆன மாதிரி இப்போ வராகி ட்ரெண்ட் ஆகலை அப்படின்னாரு. நம்ம நினச்சிட்ருக்கோம் சாமி ட்ரெண்ட் ஆகணும்னு கிடையாது. அவங்களா அந்த வர வேண்டிய கட்டத்தில் வெளில வராங்க. அது ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம போவோம். இப்போ யோகி பாபு வந்து நல்லா கேட்டுங்க, அவர் பன்னி மூஞ்சி வாயின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க ஒரு படத்தில். அது யாமிருக்க பயமேன்னு சொல்லி நல்லா பாருங்க. அந்த படத்தை பேர் யாமிருக்க பயமேன். அவருக்கு அதில் கேரக்டர் பன்னி மூஞ்சி வாங்கியிருந்தான். அந்த பன்னி மூஞ்சின்றது என்ன சொல்றாங்க, வராகியை சொல்றாங்க. ஸோ இப்போ வராகி யுகம்லாம் வரல, அப்பத்திலிருந்தே இருக்கு, இன்னும் பெருசா போகும். நீங்க இந்த பக்கம் முருகர் கரணை கடல் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அம்மா அதை விட ஒரு படி மேலே. நீங்க புள்ள வந்து சோதிச்சு கொடுக்குறாருன்னா, இந்த அம்மா நான் தான் சொல்றேன், நான் கண் கூட பார்த்தேன் வெளில வரத்துக்குள்ள இப்படி கொடுக்குறேன்றப்போ, நீங்க இந்த அம்மா கிட்ட போறதுக்கு உண்டான உங்க தகுதியை மட்டும் வளர்த்துக்கிட்டா போதும். பேசிக்கான தகுதி அது ஒரு சில விஷயம் இருக்குது. நீங்கள் வரகியம் ஒன்று கும்பிட்றதுக்கு அதை வளர்த்துக்கிட்டீங்கன்னா, அப்புறம் இந்த அம்மா கொடுக்குற அருட்கொடைன்னு இருக்குல்ல அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். இப்போ பாருங்கள் அந்த ரூபான்ட்டு ஒரு அம்மா சொன்னீங்க, எப்படி பண்ண முடியுது? ஏன் அவங்களுக்கு மட்டும் தான் கடவுள் கொடுக்குறாருன்னா, அந்த பக்தி. 1000 கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் திருச்செந்தூர் முருகனை மனசில் நினைங்க. திருச்செந்தூர் முருகரோட பிரசாதம் எப்படி இருந்தாலும் தேடி வரும். ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் புள்ள வந்து கப்பலில் போயிட்டுருக்கான், அவன் இதில் ஒர்க் பண்ணுறாங்க, என் பையன் பர்த்டேக்கு ஒரு விபூதி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனால் எப்படி முடியலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த கேப்டன் வந்து யாரோ ஒருத்தருக்கு ஒரு விபூதி பிரசாதம் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரையோ, இது வந்து நான் கிறிஸ்டியன் தான் நீ வச்சுக்கன்னு சொல்லி விபூதி கொடுத்துருக்காரு போயிருக்கேன். இது எப்படி சாத்தியம்? இப்படி தான் இறை சக்தி உங்களை வழி நடத்துது. நம்ம நினச்சிக்கிறோண்ணா நம்மளா நடத்துகிறோன்னு. நிறையா விஷயங்களில் நானுமே ரியலைஸ் பண்ணுறேன். இப்போ நான் நேற்று நாம் இப்போ காலையில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் இல்லையா, இந்த நடராஜர் சிலை எவ்வளோ பெரிய விஷயம் அது. நான் மிராக்களாக ஃபீல் பண்ணாத ஒருத்தவங்க வந்து மட்டும் சொல்லிடுறேன். இப்போ எப்படி வராகி முருகர் சிலை இருக்கோ நீங்கள் நல்லா பாருங்கள். 2026-27 நடராஜர் சிலை இல்லாத வீடே இருக்காது.
உறுதியாக எல்லாருமே நடராஜர் சிலை வச்சுறாங்க. ஏன்னா நிறைய பேர் நினச்சிருக்கோம் நடராஜர்னா வந்து ஐயோ இது வைக்கக்கூடாது, இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல இந்த கேலக்ஸி, இந்த கேலக்ஸி தான் நடராஜர். நீ எப்போ நடராஜர் சிலை வீட்டில் அப்போலாம் பாருங்கள், பணக்காரங்க மட்டும் தான் நடராஜர் வச்சுருப்பாங்க, ஏழை வீட்லேயோ இல்லை நடுத்தர வீட்லேயும் நடராஜர் இருக்காது. எல்லாரும் ஒரு பயத்தில் இருந்துட்டாங்க. வராகியும் முருகனும் எப்படி இப்போ இருக்கலாம், அது மாதிரி நடராஜர் சிலை இல்லாத வீடே இருக்காது, கம்பல்சரி நடராஜர். ஏன்னா அப்போ தான் மக்கள் உணர ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. நான் இப்போ நம்மளுடைய இந்த ரெண்டாவது பிரான்ச் வேலைக்காக நிறைய பிஸியாக இருக்கிறதுனால கடையில் இருக்கிறதில்ல. ஆனால் நேற்று முழுக்க முழுக்க இங்கே இருக்கிறேன். அவங்க வந்து அவ்வளோ அழகாக வந்து நான் வெளியில் வர்றேன், நடராஜர் இருக்காரு, சிவகாமி இருக்காங்க, முன்னாடி நால்வர் இருக்காங்க, இவ்வளோ அழகாக எடுக்கிறாங்களே யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் டக்குன்னு வந்துச்சு. ஏன்னா இது அப்படியே செட்டாக அழகாக எடுக்கிறாங்க அப்படின்னோடனே வந்து பார்க்குறேன். அவங்க சொன்னாங்க நான் ரீல்ஸ் பார்த்தேன் அப்படின்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி என்னை அறியாமல் ஒரு படபடப்பு வருது. எந்த கஸ்டமர் அட்டன் பண்ணும்போதும் அந்த படபடப்போ ஒரு அவசரமோ வந்ததில்லை. இல்லை நீங்கள் ஏன் அந்த நடராஜரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இன்னொரு நடராஜரை தூக்கி உடனே வைக்க சொல்கிறேன். அவங்க வைக்கிறாங்க. அவங்க அந்த நடராஜர் தான் அவங்க ரீல்ஸில் பார்த்த நடராஜர். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் ரேட் வைஸ் பார்த்தா இது அப்படியே டபுள் இல்லை, மூணு மடங்கு ஆகுது. இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை எனக்கு இது தான் வேணும்ன்ட்டாங்க. இது வந்து உடனே நடராஜரும் கிளம்பலை. அவங்களுக்குள்ள ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு 30-35 வயசுக்குள்ளே ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. நான் அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நடராஜர் அப்படின்னா வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர் இருக்கணும். எங்ககிட்ட இருக்கிற நடராஜர் மாதிரியே இதை சின்னதாக செஞ்சோம், கூடவே பூதகணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர் உடனே எடுத்து கொடுக்குறாரு. பக்கத்தில் இருந்தவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நான் இப்போ நீங்கள் சொன்ன இதே வார்த்தையே பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, அது வந்து பூதகணங்கள்னு நீங்கள் சொல்லாதீங்க, சிவபூதம்னு சொல்லுங்கள் அப்படின்னாரா. நான் அப்போ தான் அவரை நிமிந்து பார்க்குற ருத்ராட்சம் போட்டிருக்காரு. கழுத்து நிறைய ருத்ராட்சம் போட்டு ஸ்படிக மாலெல்லாம் போட்டிருக்காரு. 30-35 வயசு தான் இருக்கும். ஆனால் அவர் அவ்வளோ ஆர்வமாக இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மலேசியாவிலேருந்து வந்த அந்த தம்பதிகளுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க எனக்கு இந்த நடராஜர் தான் வேணுன்றாங்க. வாங்கிட்டு அப்புறமா அவங்க சொல்கிறாங்க, நான் ரீல்ஸில் பார்த்து மனசு என் மனசு ஏங்குச்சு, இதே நடராஜர் வேணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி. நம்ம போகும்போது இருக்காது, ஆனால் அந்த கடையில் நடராஜர் வாங்கிக்கலான்ட்டு தாம்மா வந்தேன். ஆனால் அதே நடராஜர் அதே வஸ்திரத்தோடு உட்காந்துருப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்காக நடராஜர் இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி ஒரு நெகிழ்ச்சியான விஷயம். நாங்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் உணரக்கூடிய விஷயம் என்னென்னா, விக்கிரகம் நம்ம வந்து நாங்கள் நடுவில் தான் இருக்கோமே தவிர யார் யார் வீட்டுக்கோ போகிறதுக்காக தான் இங்கே வருது. நடுவில் நாங்கள் ஒரு கருவி. எனக்கு பின்னாடி இருக்கிற சிலையை வந்து நான் வந்தோன்னு என்ன கேட்டேன், அற்புதமாக இருக்குது. இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன் இப்படி ஒரு பித்தளையில், முதல் தடவை இப்படி ஒரு சிலையை பார்க்குறேன். ரொம்ப அற்புதமாக இது ஒருத்தவங்க டிசைன் கொடுத்து செஞ்சு. ஒரு ஒரு விஷயம் கர்மா சொல்கிறேங்கம்மா, இந்த சிலை விற்கிறதுக்குன்னு ஒரு கர்மா இருக்குது. சாமி படம் எல்லாராலையும் கொடுத்துட முடியாது. நீங்கள் இந்த பேட்டி பார்க்குறவங்க இந்த காலண்டர் போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, சாமி காலண்டர் ஒரு 50 பேர் லிஸ்ட் எடுங்க, அது ஒரு 40 பேர் காணாமே போயிருப்பாங்க. யார் சாமி படம் விற்கணுமோ யார் கொடுக்கணுமோ அவங்களாலாம் கொடுக்கணும். எல்லாராலையும் சாமி படத்தை யாரும் கொடுத்துடவும் கூடாது. இப்போ நான் கோயம்பேட்டில் ஒரு கடைக்கு போனேன், நான் தனியாக சொல்கிறேன், அவர்கிட்ட சொன்னது இந்த படம் இனிமேல் எனக்கு தான் நீங்கள் கடைசியாக கொடுத்ததாக இருக்கணும், உங்கள் கையில் யாருக்கும் சாமி படம் கொடுக்காதீங்க என்ன, ஆனால் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் எனக்கு வர படம்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அந்த அமைப்பு அந்த அந்த கிரகம்னு ஒன்று இருக்குல்ல, அது நீங்கள் அந்த கேதுவும் சரி, நீங்கள் இந்த சனிபகவான் இருக்கிற இடத்துலையும் இருந்தால் தான் உங்களால் அந்த சாமி படமே கொடுக்க முடியும். அதே சமயத்தில் இந்த இந்த கர்மா மாத்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு அம்மா வந்து பழனிக்கு ஒரு 50 பேரை கூப்பிட்டு போனான்னு, நாங்கள் கூப்பிட்டு போகிறேன்றாங்க. எனக்கு அவங்க கூப்பிட்டு போகும்போது தெரியும் போயிட்டு வந்தப்பறம் இவங்க பிரச்சனை மாட்ட போகிறாங்க, பிரச்சனை மாட்டாங்கப்புறம் நம்மகிட்ட இதேமாதிரி ஃபோன் பண்ண போகிறாங்க, பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஐயா முடியலைங்கயா பிரச்சனைனாங்க, ஒன்றும் இல்லைங்கம்மா, நீங்கள் ஒரு 50 பேரை கூப்பிட்டு போனீங்கல்ல, அதில் ஒருத்தனோட தலையெழுத்து வந்து உங்களால் மாறியிருக்கு, அந்த கர்மா வந்திருக்கு, பயப்படாதீங்க. ஒரு 10-15 நாள் வரைக்கும் இந்த டென்ஷன் இருக்கும், சரியாயிடுனாங்க. அப்புறம் தான் அப்போ நான் கூட்டு போகக்கூடாதுன்னாங்கண்ணே, அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. எல்லாராலையும் எல்லா இடத்துக்கும் நீங்கள் அதனால தான் நான் சொல்லுவேன், பக்தியை எவனும் பக்திக்கு மட்டும் யாரும் கம்பல் பண்ணி இருக்கவே இருக்காதிங்க. கோயிலுக்கு வான்னு சொல்லி யாரையுமே வற்புறுத்தாதீங்க. அது புருஷனாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எப்போ விதி கும்பிடுன்னு இருக்கோ அப்போ தான் கும்பிட முடியும். நீங்கள் வற்புறுத்தி ஒருத்தர் போய் கூப்பிட்டு போனீங்கன்னா அதுவே பெரிய பாவ கர்மா வந்து உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கா வரணும்னு தோணும், அவங்க தான் வரணும். இமயமலை நீங்கள் சமீபத்தில் போயிட்டு வந்தது
எனக்கு ரொம்ப ஆசையை கொடுத்துச்சு. ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அண்ணாட்ட சொல்லியிருக்கலாம், கூட போயிருந்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் போட்ட ஒவ்வொரு பதிவு பார்க்கும்போதும் ரொம்ப மனசுக்குள்ளே ஏக்கம் இருந்தது. கண்டிப்பாக நம்ம நிறையா இன்னும் அடுத்து போவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்ததுன்னா, முதல் விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு மனிதன் வந்து ரெண்டு விஷயத்தை பார்க்கக்கூடாது எல்லாருக்குமே, அது நான் கிடையாது. மனிதனாக பிறந்தவன் வந்து நடுத்தருக்கு வந்து நீ பிச்சை எடுப்பேன்னு சாப விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் என்ன வர இப்போ நடுத்தருக்கு வந்து பிச்சை எடுப்பனான்ட்டு, அந்த நடுத்தருக்கு பிச்சை எடுக்கிற சூழ்நிலை எந்த மனிதனுக்கும் வரக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த யாசகம் பிச்சை எடுத்து சாப்பிடுன்ற ஒன்று சூழ்நிலை இருந்தாலும் ஒரே ஒரு கர்மா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதையும் முருகர் வந்து எனக்கு காட்டி என்ன கர்மா மாற்றினாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் வந்து அது ஒரு பெரிய புரியாத புதிர். அதுக்கப்புறம் சாவு பயத்தை பார்க்கக்கூடாது. இந்த ரெண்டுமே வந்து ஒரு மனிதன் பார்க்கக்கூடாது. இந்த ரெண்டுமே வந்து இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தேன். சனிக்கிழமை பழனியிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன். இந்த இதில் எந்த சக்தி நம்மளை வழி நினச்சுன்னா முருகர் சக்தி தான் நினச்சி, உடல் சோர்வே இல்லாமல் ஓய்வே எடுக்காமல் ரோபோ மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்போது சனிக்கிழமை சென்னை ரீச் ஆகிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து மண்டே காலையில் இமயமலைக்கு போகிறோம். அதை வந்து ஒரு சாகி செந்தில் எடுக்கணுன்றது தான் விதிக்கப்பட்டிருக்கு. அதான் உண்மை. ஏன்னா நான் அதை அப்பயே நினச்சது வந்து இப்படி என்னடா இவங்க சேனல்லாம் மாறிட்டாங்கன்னா எப்படி எடுக்க போகிறான்னு பார்த்தா, கடைசியில் பாபா படத்தில் மந்திரம் சொன்னால் எப்படி காத்தாடி வருமோ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து நான் வந்து அரசு விருந்தினராக போகிறதுக்கு உண்டான சூழலை வருது. அந்த கலெக்டர் வந்து ரவிசங்கர்னு சொல்லி ஒரு தமிழர், அந்த ஒரு தமிழரை வந்து உத்தரகாண்ட் அரசு நியமித்து முருகர் என்னெல்லாம் வேலை பார்க்குறாரு பாருங்கள். நம்ம நினச்சிட்டுங்க முருகர் வந்து அப்பா அவரை நியமித்து அவர் மூலயமா இப்படி ஒரு நிகழ்வை போன வருஷம் பண்ண சொல்லி 6 படையிலிருந்து வஸ்திரம் வாங்கிட்டு வந்து கார்த்திக் சுவாமி முருகருக்கு சாத்தி திரும்ப கார்த்திக் சுவாமி சாத்திலேருந்து 6 படைக்கு போயிருக்கு. அப்போ எனக்கு இந்தமாரி இமயமலைக்கு போகணுன்னு முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கார்த்திக் சாமின்ற பேர் எனக்கு எங்கே தெரிய வருதுன்னா, வடப்பள்ளி கோவிலில் கருவறை இருக்குது, அந்த கருவறைக்கு பின்னாடி தினேஷ் அண்ணன் ஒருத்தருக்கார், அவர் தான் சொல்கிறார் இங்கே இருக்கிற முருகர் வடக்கில் ஒரு முருகர் இருக்கார், அந்த இமயமலை முருகரை போய் பாருன்றார் என்ன. அப்போ நான் என்னால் முருகரை பற்றியும் பேசலை, முருகரை பற்றி போவேன் சாமி கும்பிடும் வருவேன் அவ்வளோதான். அவர் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறார், அப்போத்துலேயே என்னை தேடலை கார்த்திக் சாமியா, கார்த்திக் சாமின்னு என்னன்னு பார்த்தா அப்போல்லாம் அந்த விளக்கு யூடியூப்பில் வீடியோலாம் கிடையாது. அப்புறம் போய் படிக்கும்போது முருகரோட எலும்பு தான் அது. நீங்கள் அம்பா கைலாயத்திலேருந்து நான் ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு வீடியோ எடுத்தேன், ஸ்ட்ரைட்டாக கைலாயமே தெரிஞ்சு அந்த ஃபுல் இமயமலையே கைலாயத்திலேருந்து நீங்கள் அப்பா அம்மாகிட்ட அவர் சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு அந்த ஒரு மாம்பழத்துக்காக. இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுங்க, மாம்பழம்னாலே உண்மையிலே பிரச்சனை தான். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மாம்பழத்தினால அப்பா மன முருகா என்ன முருகா தேவையில்லாமல் நீயே ஒரு எண்ணத்தை கொடுத்து பண்ணியன்ற அளவுக்கு அப்போ தான் நினச்சிரு, ஓ மாம்பழம்னாலே ஒரு டென்ஷன் ஆகுது எல்லாருக்கும் அப்படின்ட்டு அவர் மாம்பழத்துக்காக கோச்சிட்டு வர்றாரு. கோச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நிற்கிறார். நீங்கள் இப்பயும் நீங்கள் வந்து எப்படி கேதார்நாத்துக்கு மக்கள் இங்கேருந்து போகிறாங்களோ, காசிக்கு எப்படி தமிழர்கள் போகிறாங்களோ, அடுத்த ஒரு 5 வருஷத்தில் பாருங்கள் இந்த கார்த்திக் சுவாமி முருகருக்கு இவங்க தேடி போக மாட்டாங்க, அந்த முருக சக்தி அவங்களை இழுத்துரும். நீங்கள் பணம் பொருள் செல்வாக்கு எல்லாம் வேணும்னா இங்கே இருக்கிற முருகரே கூப்பிட்டுங்க, முருகரே வேணும்னா கார்த்திக் சாமிக்கு போங்க. அது உண்மை, நான் உணர்ந்தேன். அந்த 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 கோயிலில் மட்டும் நீங்கள் முருகரை தொடலாம், அந்த கோயிலும் கிடையாது. நீங்கள் இமயமலையில் எந்த கோயிலுக்கு போனாலும் சிவனை நீங்கள் கட்டியே பிடிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறது கர்மபூமி, அது தேவபூமி. நீங்கள் இமயமலை ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் தேவபூமிக்குள்ளே போயிருங்க, அதை நீங்கள் உணர்வீங்க. எந்த ஞாபகமும் இருக்காது உங்களுக்கு. இந்த குடும்பப்பற்று, ஐயோ குழந்தைங்க சாப்பிட்டாங்களா, அப்பா ஃபோன் பண்ணலாமா, அந்த குடும்பப்பற்று இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு லோகத்துக்கு போயிடுவீங்க. அப்போ நீங்கள் அங்கே இருக்கிற சாமியெல்லாம் தொட்டு வணங்கலாம். அப்போ வந்து அவர் தாய் கொடுத்த சதையும் வேண்டாம், தந்தை கொடுத்த எலும்பு வேண்டாம்னு சொல்லி அந்த இடத்துல விட்டுட்டு தான் ஞான தண்டாயுத பணியை பாணிக்குறார். இதுதான் வடி வள்ளலார் சொன்னார், ஒளி வடிவில் தான் இறைவன் இருக்காருன்றது உண்மை தான். இறைவன் ஒளி வடிவில் தான் இருக்கார். வந்ததுக்கப்புறம் இமயமலைக்கு போகணுன்னு பிளான் வந்துருச்சு, போகிறோம். அப்புறம் கார்த்திக் சுவாமி போகிறேன், நான் வந்து மெடிடேஷன் பண்ணுறேன். இப்போ நிறைய இன்சிடெண்ட்லாம் நடந்துச்சு. ரிட்டர்ன் இறங்கலான்றப்போ எனக்கு மனசே இல்லை அங்கேருந்து வர்றதுக்கு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா கூட்டம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்காங்க எல்லாம். அப்போ சாய் செந்தில் வந்து எனக்கு முன்னாடி கணக்கு இறங்கி வந்துட்டார். நான் மட்டும் ஐஏஎஸ்ட்டை கேட்குறேன், சார் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு, நைட்டு இங்கே கோயிலில் படுக்கிறதுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு. சார் அதெல்லாம் முடியாது, மிஸ்ட்டு இது பனி அதிகமாக வரும், குளிர் அதிகமாக இருக்கும், நீங்கள் அடுத்த வாட்டி வேணால் பிளான் பண்ணுங்கள் அப்படின்ட்டார். எனக்கு ஏன் அந்த படுக்கணும் என்ன வந்துச்சுன்னு கேட்டேன்னா, அந்த இடமே அப்படிப்பட்ட இடம். நீங்கள் அங்கே உங்கள் மெடிடேஷன் பண்ணுற கருவறைக்கு பின்னாடி வந்து யார்கிட்டையுமே சொல்ல, சாய் சேர்ந்த சார்கூட சொல்ல, ஸ்ட்ரைட்டாக வந்து தியானம் பண்ணிடுவோம் அப்படின்றக்கப்போ அதுக்கு முன்னாடி ஒரு எண்ணம் வருது, நான் இந்த வடப்பள்ளி கோயிலில் தானே எனக்கு இந்த கார்த்திக் சுவாமி தெரிஞ்சுது, வடப்பள்ளி முருகர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கார்த்திக் சுவாமி கோயிலில் வைக்கணுன்ற ஒரு ஆசை, அதுவும் நடந்துருச்சு. வச்சுட்டு தியானம் பண்ணுறப்போ எனக்கு என்ன வருதுன்னா, மயில் மட்டும்தான் வந்துச்சு. நான் பார்த்த மயில் வந்து ஒரு அற்புதமான மயில், வெள்ளை கலர் மயில். நான் அதுக்காக உணர்றேன். அதுக்கப்புறம் தியானம் முடிஞ்சிச்சு, அங்கேருந்து மனசே வரல.
அந்த கடைசி விவசாயி படம்ன்ற ஒரு படம் படம் அதில் ஒரு கேரக்டர் நான் சொல்லலாம், அவர் வந்து இந்த கார்த்திக் சாமி டெம்பிள் போயிருக்காரு. அவர் அடிக்கடிக்கு போய் அவருக்கு சொல்லுவார், நான் நைட் இங்கே தங்கியிருக்கேன், படுத்திருக்கேன், நிறைய அனுபவம்லாம் சந்திச்சிருக்கேன். ஏ அதே மாதிரி நான் கீழே வரப்போ ஒரு சாதுவை பார்க்கணும், அவர் சொல்ல நான் சிவன் பார்த்தேன், ஜூன் போன வருஷம் ஜூன் மாதம் நான் சிவபுரம் பார்த்தேன், இங்கே வந்திருக்காரு அப்படின்னு அவ்வளோ இதாக சொல்கிறார். இது சாய் செந்தில் சார் வீடியோ எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன், போடுவார் பாருங்கள். அப்போ நம்ம கண்டிப்பாக முருகனை உணர்ந்தில்லை, இங்கே வந்துட்டோம், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், முருகனே நம்ம வந்து தொட்டுட்டோமே, முருகனை அந்த 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 அது நீங்கள் போனீங்கன்னா தெரியும், எலும்பு மாதிரி தான் இருக்கும் அது, அதையே தொட்டுட்டமேன்றப்போ நான் வந்து படுக்கிறதுக்காக எல்லாரும் இறங்கிட்டாங்க. முந்தா நாள் நைட் சாப்பிடு, இதுதாங்க இறை சக்தி தானா. நீங்கள் ஏன் வந்து பட்டினியாக, நீங்கள் மேக்ஸிமம் காலையில் சாப்பிடாம மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போய் பாருங்களேன், உங்களுக்கு பெரிய உங்களுக்கு கர்மா பெரிய அளவுக்கு மாறுது. இந்த காலை உணவை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு முருகரை பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அது எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, ஆறு படைக்கு போனாலும் சரி, புராதன எந்த கோயிலுக்கு போனாலும் மேக்ஸிமம் காலை பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அந்த இறைவனை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் கூட சாப்பிடுங்க, அது ஒரு பெரிய அளவு கர்மா. அப்போ செவ்வாய்க்கிழமை வந்து நைட் சாப்பிடல, புதன்கிழமை காலைல சாப்பிடல, அந்த ஒரு கேரனஸ் வேற இறங்கி வந்துட்டே இருங்க வந்துட்டே இருங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். போகும்போதே டோலி வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, ரிட்டர்ன் வந்தால் ஒரு செகண்டில் எனக்கு மனசில் வந்து அந்த நான் சில நேர்காணல் சொல்லியிருப்பேன், என் வாழ்க்கையில் எப்போலாம் ஒரு அதிசயமோ அடுத்த கட்டமும் நடக்குதோ அப்போலாம் மழை இருக்கும், கம்பல்சரி மழை இருக்கும். அந்த மழையில் தான் வந்து நேற்று நைட்டு கூட மழை பெய்ஞ்சிது. இப்போ இந்த பேட்டிக்கு நான் காரணமே வந்து இறைவன் உத்தரவு தான். அப்படியே இருட்டுது இருட்டுது, நான் கொஞ்சோடனே சாப்பிட்லன்னொடனே ராஜேஷ் வைத்தியா வந்து, நீங்கள் ரொம்ப கேராக இருக்கீங்க, இந்தாங்க உங்களுக்கு இந்த ஸ்வீட்டு என்ன என் கையில் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த வீணை ராஜேஷ் வைத்தியா இருக்கார்ல, அவர் ஒரு ஸ்வீட்டை கொடுத்துட்டு இறங்குறாங்க, எல்லாம் கடகடன்னு இறங்குறாங்க. இவங்களாம் ஸ்பீடாக போகிறாங்களே, நம்மளுக்கு முருகன் இருக்காரேன்னு சொல்லி நான் மட்டும் பொறுமையாக சாப்பிட்டுட்டு விண்ண கீழே வந்து டோலியை பார்க்குறேன், டோலிக்காரெல்லாம் கிளம்பிட்டாங்க. எங்கே கூப்பிட்டு வந்தீங்க, எங்கே போனீங்கன்னா அப்புறம் வேறு ஒரு டோலி கூப்பிட்டு வந்தாங்க, அது செட் ஆகலை. நான் சரி வெயிட் பண்ணுறேன், நீங்கள் டோலி வரட்டுன்றேன், ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தா யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன். அவர் என்ன சொல்கிறார், டோலிலாம் வராதான், வாங்க நடந்து போகலாம் அப்படின்றார். நானெலாம் வரல, நீங்கள் என்னால் முடியாது, ரொம்ப கேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்பயே மழை புயல் அப்படி சுற்றி சுற்றி அடிக்குது காற்று. நான் அப்போ தான் ஒரு வீடியோ எடுக்கிறேன், அந்த சேரில் உட்காந்துட்டு பார்த்தீங்களா மழை வருதுன்ட்டு. அப்போ வரைக்கும் தெரியாது நம்ம இப்படி ஒரு பேடான ஒரு முருகர் ஒரு காட்டு காட்ட போகிறாரு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்ட்டு. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு அந்த டோலி கீழே ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் மட்டும் இருக்கார் தனியாக, அவர் மட்டும் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இது மாதிரி வர சொல்லுங்கள், அவர் இவ்வளோ தொகைன்றார், நான் எக்ஸ்ட்ராவே தரேன் வர சொல்லுங்கன்றேன். அவர் எல்லாம் பேசிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஃபோன் அடிச்சு கேளுங்க வராங்களான்னா, வரமாட்டேன்ட்டார். என்னங்க வரமாட்டேன்னு சொல்கிறீங்க, வாங்க நீங்கள் மேக்ஸிமம் நம்ம பிடிச்சி நடந்து போனால், நான் வரவே இல்லை, எனக்கு மழை இடி வேற கொட்டுது, மழை ஒரு ஒரு ஐஸும் அப்படி ஐஸ் மழை வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப கேர் ஆகிடுச்சு, கேதா எனக்கு ஒரு இவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, சரி நம்ம இறங்கிடுவோம், இவர் தான் கூட இருக்காரேன்னு சொல்லி தயவு செய்து வர சொல்லுங்கள், நான் இன்னும் 2000 ரூபா கூட தரேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை இல்லை நாங்கள் அப்படியே அவர் கையை பிடிச்சி கொஞ்சம் தூரம் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எங்கள் கண்ணு முன்னாடி ஒரு இடி விழுது, இடின்னா இடி அப்பேற்பட்ட இடி, குளிர் ஆரம்பிச்சிருச்சு, குளிர் ஆரம்பிச்சுன்னு அந்த கார்பெட் போடுவாங்கல்ல அந்த கார்பெட்டை சுற்றி உட்காந்துக்கிட்டேன், அவ்வளோ குளிர், கையெல்லாம் வரைச்சிருச்சு, இப்படி என்னால் இப்படி ஃபோனை வந்து எடுக்க முடியல. எனக்கு ஒரு மனுஷனா நமக்கு முன்னாடி சாய் செந்தில் போனாரே அவர் என்ன ஆனாருன்னு தெரில, இடி வேற அதிகமாக விழுதே, நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இடி இடிக்கும் போது நம்ம யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்துனால இடி இடிக்கும் போது ஒரு மனுஷன் எப்படி நிற்கணுமோ அப்படி நிற்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கான்சியஸும் போயிடுச்சு, அந்த கான்சியன் போயிடுச்சு, ரைட்டு நான் ஸ்ட்ரைட்டாகவே பல்ஸ் ரொம்ப லோவாகி முடிஞ்சுது, இவர் கேதார்நாத்து என் காலை தேய்க்க ஆரம்பிச்சிட்டார், என் காலை தேய்க்கிறாரு கையை தேய்க்கிறாரு, எனக்கு வந்து அப்பயும் ஒன்றுமே தெரியல.